ஆனால் இங்கே பையனே ஐந்து நாம தான் இருப்பார் அந்த மாதிரி ஒருத்தர் தான் நம்ம நிகழ்ச்சி வந்திருக்காரு இவரை பற்றி சொல்லணும் பல்வேறு விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் அதாவது டென்னிஸ்னா ரஃபேல் நாடல் இவர் ஒரு தரமான மாடல் வயரமா பிறக்கும் கழகு இவர் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அழகு இவர் பேரு ஜிபி ஆறு இவர் தான் லேட்டஸ்ட் எம்ஜிஆர் ஆறு லேட்ஸ் வெல்கம் கணேஷ் வெங்கட்ரா தேங்க்யூ தேங்க்யூ சார் என்ன இன்ட்ரோடக்ஷன்

ஒரு ஒரு கேப்க்கு அப்புறம் வரும் அதை பத்தி விர் வெரி வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் யா ஓகே அண்ட் எங்கள் நிகழ்ச்சி நாங்கள் யாராச்சும் கூப்பிட்டா அவங்களோட துறையில் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அதை ரெப்ரஸன்ட் பண்ணி வருவாங்க இல்லை அவங்க பண்ணுற ப்ராஜெக்டை ரெப்ரஸன்ட் பண்ணி வருவாங்க பட் உங்கள் லைஃபை ரெப்ரஸன்ட் பண்ணி ஒரு சூப்பரான கப்பல்ஸ் வந்திருக்கீங்க ஸோ உங்களை பார்க்கும்போது மறுபடியும் ஒன்று எனக்கு சொல்ல தோணுது என்ன தானா ஒரு தாடி இதுதான்டா ஜோடி

அந்த சைட் நான் இருந்திருக்கேன் அதெல்லாம் எனக்கு நிறைய பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் இருக்கு சன் டிவியோட மார்னிங் ஷோ இதுக்கு முன்னாடி இது வந்து சூரிய வணக்கம்னு இருந்தது ஃபர்ஸ்டாக நான் மீட் பண்ணது வந்து சூரிய வணக்கம்ல ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்கு வந்திருந்தேன் அப்கோர்ஸ் அப்போ வந்து ஒரு ஹாய் ஹலோ தான் அவங்க ஆங்கர் இருந்தாங்க நான் படத்தை பற்றி பேசிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணும்போது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஐ லவ் பட் முக்கியமான விஷயம் வந்து எங்கள் ரிலேஷன்ஷிப்ல அவதான் எனக்கு எல்லா சர்பிரைசஸ் குடுத்துட்டு இருந்தான் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல முதல் முறையா நான் கொடுத்த சர்ப்ரைஸ் வந்து சூரிய வணக்கம் தான் ஷோலதான் எங்களுக்கு அப்போதான் காதல் டே அப்போ ஒரு சர்ப்ரைஸா நான் வந்து அவளுக்கு லைவ் ஷோல சர்ப்ரைஸ் பண்ணேன் மெமரி இது நிகழ்ச்சி அல்ல இது வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையின் துவக்கம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் கணேஷ் ப்ரோ நீங்க வந்து சொல்லுங்க ப்ரோ அதாவது வாழ்க்கையில ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுனா அந்த புக்கோட ஆத்தரா நீங்க தான் இருப்பீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அண்ட் நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் ஜென்ரலா ஃபிட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க எல்லாரும் ஆனால் இவன் நீங்க வந்து வீட்டுக்கு வரவங்க எல்லாருக்குமே அந்த மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய கசாயம் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களாமே அதை பத்தி சொல்லுங்க இது எங்க இருந்து கேள்விப்பட்டீங்க நீங்க இடங்கள்ல நான் கேள்விப்பட்டேன் வீட்டோட சீக்கிரம் வெளியில போயிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வந்தா ஜெனரலா டீ குடிச்சிட்டு போனா சொல்லுவாங்க ஆனா நீங்க மட்டும் பாத்தீங்கன்னா கிரீன் டீ ஓகே ஃபைன்ஸ் அதெல்லாம் பண்ணி கொடுப்பீங்க நீங்க கண்டிப்பா பண்ணி குடிவே ஹெல்தியான ஆப்ஷன்ஸ் சோ நிஷா நீங்க பாத்தீங்கன்னா सेलिब्रिटी कपल அப்படினால எல்லாரோட பார்வையும் வந்து நம்ம மேல தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் நீங்க ரெண்டு பேருமே வந்து அது எப்படி ஹேண்டில் பண்றீங்க அது எப்படி பாக்குறீங்க ஐ திங்க் அந்த தாட் வெச்சுக்கல அந்த பிரஷர் பண்ணல நாங்க எப்படி இருக்கோமோ அப்படிதான் தான் இருக்கும் அதனால தான் ப்ராபபிலி people love us

அதுக்கப்புறம் ஜெர்னி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் தான் தொடரும் அந்த வந்து விட்டுக் கொடுக்க கூடாது வெரி நைஸ் ஓகே சூப்பர் நிறைய விஷயங்கள் பேஸ்ட் இருக்கோம் அண்ட் வழக்கமாக எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தாலே நாங்கள் ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது கப்புளா வந்திருக்கீங்க கப்புளா வந்தாலே கப்புள் கேம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆமாம் தாய்லாண்ட்லேருந்து தமிழ்நாடு வரைக்கும் சவுகார்பேட்டிலேருந்து சவுதி அரேபியா வரைக்கும் நாங்கள் விளையாடுறோம் ஒரே கப்புள் கேம் இந்த கப்புள் கேம் தான் அதுதான் விளையாட போகிறோம் அண்ட் நிஷா நீங்கள் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க இல்லையா நான் வந்து இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து அதெல்லாம் நடக்க போகுது அப்படியா யா அதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் என்னன்னு பார்த்துடலாமா பாய்ஸ் ப்ராப்பர்ட்டீஸ் ப்ளீஸ் அங்கே பாருங்க என்ன பண்ண போறோம் தெரியாம நம்ம நிஷா வந்து பேன சூப்பர் ஸ்டார் ரஞ்சிக்கு சுற்றிட்டு இருக்காங்க எஸ் இப்போ இந்த டெஸ்ட் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஃபார் நிஷா ஓ யா ஓன்லி ஃபார் கணேஷ் அப்படி நீங்களும் அது வந்து எழுத போறீங்க சோ இந்த கேமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் போர்டு வாய மூடு ஓகே ஸோ உங்கள் ஆன்சர் வந்து வாயிலேருந்து வரக்கூடாது போர்ட்லேருந்து தான் வரணும் அதுக்கு தான் இந்த கேமுக்கு இந்த நேம் வந்து வச்சிருக்கோம் ஸோ நிஷா பற்றின கேள்விகள்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்பேன் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க நிஷா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா சூப்பராக நாங்கள் கை தட்டுவோம் குறிப்பாக நிஷாவுக்கு வந்து ஒரு பாதாம் அல்வாவை நாங்கள் பார்சல் பண்ணுவோம் ஓகே சப்போஸ் அப்போஸ் தப்பாக சொன்னீங்கன்னா அதுக்கு வேற டேர்லாம் நாங்கள் வச்சிருக்கோம் ஓகே அதான் நீங்க பண்ண வேண்டியதா இருக்கும் சோ முதல் கேள்வி அபௌட் நிஷா ஃபார் யூ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நிஷாக்கு அவுட் ஆஃப் திஸ் 3 ரொம்ப பிடிச்ச ஷோ என்ன ஷோ சன் சிங்கர்

நிஷா வந்து சோஷியல் மீடியா போட்டு போஸ்ட் எவ்வளோ போட்டு போஸ்ட் எவ்வளோ ஓகே ஆ சூப்பர் ப்ரோ தெரில நீங்கள் எழுதிட்டீங்களா ஸோ நீங்கள் லிவில் தான் சார் ஓ மை காட் இது நான் டுவெல்த்தில் எடுத்த மார்க்கு சரி மார்க்கே அவ்வளோதான் கம்மிங் டு த கேம் நிஷா 416 oh. 18 கண்ணு தெரியலையா சார் 400 பிளஸ் நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன் அவர் எவ்வளவு பெருசாக தரமா எழுதிருக்காரு கொஞ்சம் பெருசாக பட் கரெக்ட் ஆன்சர் வந்து போர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் ஆமா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கூட வந்து நல்லா நிறைய போஸ்ட் பண்ணுவாங்க ஒரு நீங்க ரெண்டு கேள்வி ரெண்டு கேள்விக்கும் தப்பான விடை நிறைய நினைக்கிறேன் நீங்க அடுத்தது அவர்கிட்ட ரொம்பவே ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம் இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கணேஷ் ப்ரோட ஹேண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ப்ரோ இல்ல ம் சோ கம் ஆன் ஓகே உங்க ஆன்சர் சொல்லுங்க அவரோட பேஷன்ஸ் பொறுமை பொறுமை ரொம்ப கோபலாம இருக்குது ஓகே ப்ளீஸ் அதாவது பேஷன்ஸா இருந்தா வாழ்க்கையில பேஷண்டா மாற மாட்டோம் அப்படின்னு ஒரு புத்தர் சொல்லியிருக்காரு அது வந்து எனக்கு இப்போ ஞாபகப்படுது வருது ஓகே நீங்க ரெண்டு கொஸ்டின் தப்பா சொல்லியிருக்கீங்க சோ அதுக்கான டேர் என்ன அப்படிங்கறத நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து பிளீஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணிடலாம் நிஷா இப்போ உங்களோட டர்ன் பிளீஸ் கம் ஹியர் நிஷா அவர்களே இப்போ நான் வந்து உங்களுக்கான கேள்வி கேட்க போறேன் அவரை பத்தின கேள்வி எல்லாம் கேட்க போறேன் சோ நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கணேஷ் பிடிச்ச ப்ளேஸ் இடம் அவர் அங்க போனா ரொம்ப கம்ஃபர்டபிள் ஆயிடுவாரு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படினா என்ன கரெக்டா அதுற மாதிரி ஆ ரொம்ப சிக்கனமா வளத்துறாங்க போல கண்ணு தெரியதா தெரியுது தெரியு எத்தனை கிரிக்கெட் மேட்ச் பார்த்துறோம் ஓகே யா ரெடி சோ அவங்களோட ஆன்சர் அவங்க சொல்லிட்டாங்க நீங்க எழுதிட்டீங்களா எழுதுங்க யா ஃபைன் சோ கம் ஆன் Reveal the answer, Nisha. நியூசிலாந்து அங்க இருக்கிற குயின்ஸ் டவுன் அப்படிங்கிற ஏரியா வேற லெவல் ஏன்னா இது வந்து அட்வென்ச்சர் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்ட் நான் வந்து சும்மா ஒரு இடத்துல சும்மா இருக்க முடியாது என்னால் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா எல்லா அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம் பிளேனில் இந்த குதிக்கலாம் ஸ்கை பண்ணலாம் பஞ்சி ஜம்பிங் பண்ணலாம் எல்லாமே கிட்டத்தட்ட மோர் தேன் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் பண்ணுவாங்க இங்கே ஆமா யூஷுவலா லைஃப் பாட்னர்ல பொருத்தம் பார்க்கும்போது அதை பத்து பொருத்தம் சொல்லுவாங்கள இது வந்து லைஃப் பாட்னர்க்கு அதே அட்வென்ச்சர் ஸ்பீரிட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஐ மீன் ரேர் சோ அத அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கிட்ட கேட்டுட்ட அதே கேள்விதான் சோஷியல் மீடியால அவர் போட்டிருக்க போஸ்ட் நிஷா ப்ளீஸ்

ஸோ கணேஷ் நிஷா கூட நிறைய விஷயங்கள் வந்து பேசிருக்கும் ஸோ டேருக்கான ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்துருச்சு ஸோ அந்த பேப்பர் எடுக்கிறீங்க படிக்கிறீங்க அதுல என்ன டேர் இருக்கோ அத பண்றீங்க ரெடி ஆனால் நான் டேர் பண்ண வேண்டாம் இல்லை கணேஷ் அவர் பண்ணணும் யா அவர் ஜோடியா பண்ணலாம்ல ஜோடியா கூட பண்ணலாம் டேரி அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ கமான் ப்ளீஸ் டேக் த டேர் யா இந்த வந்திருக்கு சர்ப்ரைஸ் டேரா ஆ ஸோ டேர்லேயே பல வகையான டேர்லாம் உண்டு அதில் குறிப்பாக சர்ப்ரைஸ் டேர் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா டேருலே சர்ப்ரைஸாக இருக்கும் ஏன்னா அந்த டேர் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் டேர் கொடுக்குறது ஒரு ஸ்பெஷலான பர்சன் வருவாங்க ஓகே யாரும் பார்த்துடலாமா ஏன்பா கொண்டு போ அந்த தெய்வ குழந்தையை ஹலோ நிஷா ஹாய் கணேஷ் ப்ரோ ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க மச் மச் போத் ஆஃப் யூ ஏன்னா ரெண்டு பேருமே அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கீங்க மச் சரி கணேஷ் நீங்க வந்து சூப்பர்வா ஆக்ட் பண்ணுவீங்க அண்ட் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க பட் நீங்க காமெடி பண்ணி நாங்க யாருமே பார்த்தது இல்லை அதனால எங்களுக்காக நீங்க நம்ம வைகை புயல் வடிவேல் சாரோட ஒரு காமெடி டைலாக் எங்களுக்காக செஞ்சு காமிக்கணும் பண்ணீங்களா ரொம்ப நாள்ல வந்து கல்யாணம் ஆன அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் வந்து நான் அந்த நிறைய வடிவேல் காமெடிலாம் சொல்லுவேன் அவர் நான் தான் சொந்தமா யோசிச்சு சொல்றேன்னு நினைச்சிட்டு

நீளமான ஒரேஞ்சான கேரட் எடுத்து அப்படியே கட் பண்ணு அப்படியே பீஸா மாலை மேலே தூவுற அப்புறம் கடைசியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தம்பி கேட்டுக்கோ அந்த அதை இட்லி பொடி எடுக்கிற அப்படியே அப்படியே அதை நல்லா நசுக்கி ஒரு மழைச்சாரல் மாறி அப்படியே மேலே போடுறேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பதினாலு கரண்டி எண்ணெய் அதை எடுத்துக்கு அப்படியே க்ளாக் வைஸ்ல ஒரு போடுற அண்டி கிளாக் வைஸ்ல போடுறேன் இப்படி ஒரு பொருட்டு அப்படி ஒரு பொருட்டு இப்படி ஒரு பொருட்டு அப்படியே பொருட்டுற அப்படியே ரெட்டா கிறிஸ்பா கோல்டன் பிரவுன் ஆகும் போடு அப்படியே ஃபோல்ட் பண்ணி டக்குனு கொண்டு பா பாரு அண்ணனுக்கு ஒரு உத்தப்பா மெய்யால இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் வெறும் சிம்பிளா ஒரு உத்தமம் சொல்லிட்டு பா சே பதினாறு கருணி என்ன ஊத்துற என்னத்துக்கு ஆவறு

பாரம்பரியமா எங்க நிகழ்ச்சியில நாங்க பண்றதுதான் சில நேரத்துல அவங்க தான் எங்களை பிராங்க் பண்றாங்க சோ இன்னைக்கு யார் என்ன பண்ண போறீங்கன்னு பாத்துக்கலாமா எங்க குடும்பத்துல பிராங்க் பண்றவங்க நிஷா தான் சோ அவங்களோட ஹெல்ப் கொஞ்சம் எடுக்கிறேன் யார் பிராங்க் பண்ணலாம் ஆக்சுவலா எங்க நெய்பர் இருக்காங்க நம்ம மகராசி சீரியல் ரிப்ளஸ் அண்டில அவரோட ஹீரோ மகராசியோட ஹீரோ ஆரியன் அவர்களே கமல் சார் கிட்ட அப்புறம் அவர்தான் நிறைய கெட்ட போடுதா கேள்விப்பட்டேன் சாரி எங்க பில்டிங்ல தான் இருக்காரு அதாவது என்ன மொக்க ஜோக் சொன்னாலும் உடனே சிரிச்சிடுவாரு நான் என்ன சொன்னாலும் உடனே நம்பிடுவார் அவரு சோ அவர்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கரெக்டான ஆளுன்னு நினைக்கிறேன் பிராங்க் பண்றதுக்கு அந்த ஒரு நல்ல மனிதரை இப்ப நம்ம வந்து பிராங்க் பண்ண போறோம் சோ ஆரியன் ஃப்ரம் மகாராசி சீரியல் ஓகே போன் எடுத்துலாமா யா ட்ரை பண்றேன் யா ப்ளீஸ் போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க ப்ரோ இந்த சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக நீங்கள் வந்து என்னது என்ன படிச்சீங்க லவ் ப்ளூமிங் ஆன் ஆ இருங்க நான் ஒரு லிங்க் என்ன படிச்சீங்கன்னா இந்த மாதிரி என்ன சின்னத்திரை காதல் மன்னன் காதல் இதுல தான் நீங்க வந்து பயங்கரமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படி சொல்றாங்க இது நான் என்ன ப்ரோ இது நீங்க உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க எல்லாமே கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணுவோம் நீங்க அனுப்புங்க எனக்கு நீங்க அனுப்புங்க கணேஷ் அனுப்புங்க பட் இது ரொம்ப பேடா இருக்கு இட்ஸ் வெரி சீரியஸ் ஹி ஷுட் டேக் ஆக்சன் ஆன் தீஸ் பீப்பிள் இப்படி எல்லாம் எழுதக்கூடாது இட்ஸ் நாட் ரியல் எப்படி இப்படி எழுதலாம்

ஹலோ சொல்லுங்க படி டென்ஷன் ஆயிட்டீங்களா நீங்க இல்ல இல்ல நான் ஏன் டென்ஷன் இதெல்லாம் தெரிஞ்சதானே ப்ரோ நம்ம பாருங்க சரி நீங்க கொஞ்சம் அதிகமா எதுவும் சொல்லாம இருக்கிறது நல்லது வாட போச்சு வணக்கம் தமிழா நான் கால் பண்ண சொன்னாங்க ப்ரோ வணக்கம் தமிழா

அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது ஓகேவா உங்களுக்காக நான் சொல்லிட்டேன் நான் அவங்கள ரசமலாய் கேக்கோட மீட் பண்றேன் சரியா ஓகே ஓகே பாய் பாய் ப்ராங்க ரொம்ப அழகா பண்ணீங்க ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு பாராட்டுக்கு ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் அவர்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன என்ன மாதிரி நிறைய படங்கள் வந்து நீங்க பண்ணிருக்கீங்க எல்லா படங்களும் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்யூச்சர்ல என்ன மாதிரி படங்கள் வந்து வரப்போகுது ஸோ இப்போ லாக் டவுனுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் படம் சைன் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கெடுயூல் முடிச்சுட்டு வந்திருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் ரெட் சாண்டில்வுட் ஸோ செம்மரம் கருத்துதல் பத்தி ஒரு டூ தௌசண்ட் நடந்த ஒரு சம்பவம் ஓகே அதை பேஸ் பண்ணி ஸோ நானும் ஆக்டர் வெற்றி எட்டு தொட்டாக்கள் ஜிவி பண்ணியிருக்கேன் நான் நடிக்கிறோம் கேஜிஎஃப் ஓட மெயின் வில்லன் இதுல வில்லனா பண்றாரு கருடாராம் சாம் சி எஸ் ஓட மியூசிக் விக்ரம் வேதா மியூசிக் டைரக்டர் அண்ட் விசாரணைல ஒர்க் பண்ண நிறைய பேர் இதுல இருக்காரு எம் எஸ் பாஸ்கர் சார் நிறைய குட் கேரக்டர் ஆக்டர்ஸ் இருக்காங்க சோ லாக்டவுன்க்கு அப்புறம் இப்போ மறுபடியும் ஷூட்டிங் ஃப்ளோருக்கு போய் நல்ல இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி மக்களை என்டர்டெயின் பண்ணணும் அதுதான் நோக்கம் ஓகே சுபர் அந்த திருபம் வெற்றியை எங்களோட வளத்துக்கு அனிஷா இந்த நிகழ்ச்சி உங்க நேரில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லலாம் ஸோ எனக்கு வந்து திருப்பி இன்னொரு வீட்டுக்கு வந்த மாதிரி தான் இருக்குது ஃபைவ் இயர்ஸ் நான் வந்து சூரிய வணக்கம்ல இங்கே ஹோஸ்ட்டாக இருந்திருக்கேன் ஸோ இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் டைம் நான் இருக்கேன் இங்கே இந்த ஆஃபீஸ் பார்க்குறதுக்கு ஸ்டாஃப் பார்க்குறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சன் டிவி மூலியமாக உங்களே பார்க்கறதுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நியூ மோர்ம்ஸ்க்கு ஏன்னா இப்ப நான் ஒரு நியூ மோர்ம்ங்கிறதுனால ஒரு தாயின்ற ஒரு கடமைனால எல்லா நியூ மார்ம்ஸும் ப்ளீஸ் கம் அவுட் பி ஹாப்பி ஜாலியா இருங்க ஹாப்பியா இருங்கங்கறது ஒரு நியூ மாமா நான் எல்லா மோர்மஸ்க்கும் சொல்லிக்கிறேன் அண்ட் முக்கியமா இந்த இந்த கரோணத்துல நான் சொல்ல விரும்புறேன் நான் இது வரைக்கும் எனக்கும் சரி நிஷாக்கும் சரி எங்களோட கரியர்லயும் எப்போவுமே அன்பு ஆதரவ கொடுத்துட்டு இருக்கீங்க அதுக்காக மிக பெரிய நன்றி அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்க்காக

எஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு த ஷோ இன்னைக்கு நம்ம ஷோல கணேஷ் வெங்கட்ராம் அண்ட் நிஷா அவர்கள் வந்து பியூட்டிஃபுல்லான நிறைய விஷயங்கள் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் பாய் ஃப்ரம் அக்ஷா அண்ட் அசார் இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமேக்ஸ் வெஸ்டர் பிரீப் உடன் வழங்குவோர் லிவிஸ்தா இன்ஸ்டன் காஃபி